இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹோம் ஸ்டிச்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலை வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணது வந்து நேற்று போட்டிருந்தேன். அதை வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் பார்ட்டாக போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் ஒன். இன்றைக்கி வந்து நம்ம லைனிங் வச்சு ப்ளவுஸ் பீஸ் மேலே ப்ளவுஸ் துணி மேலே வந்து எப்படி கட் பண்ண போகிறதுன்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நடந்த விஷயம். நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம். என்னடா இவங்க வந்து 100 சப்ஸ்கிரைபருக்கே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. எனக்கு வந்து அதே பெரிய விஷயம்தான். 1000 சப்ஸ்கிரைபருக்கு எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து 100 சப்ஸ்கிரைபருக்கே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வந்து நான் கட் பண்ண வீடியோவிலே சொல்லியிருந்தேன், கட்டிங் வீடியோவிலே என்னென்னா நம்ம வந்து ஹேண்ட் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும், பீஸ் வந்து துணி வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து கொஞ்சோண்டு பீஸ் வந்து 1 இன்ச் அளவு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ப்ளவுஸ் கூட நான் இன்னும் ஸ்டிச் பண்ணல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த சேனலில் இந்த 5 வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து 4 வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம சேனலில் இப்போ கூட நம்ம சேனலில் யாராச்சும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 5 நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம இந்த வீடியோஸ் வந்துட்டு 5 வீடியோஸும் முடிச்சதுக்கப்புறமா நீங்களும் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி தைச்சிருப்பீங்க. ஒருத்தர் நான் நல்லா தைச்சிருக்கேன், எனக்கு நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எவ்வளோ வந்திருக்கோம் சென்டரில் மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம வச்சுக்கிட்டு அதை வந்து எவ்வளோ துணி வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ இல்லை, ப்ளவுஸ் துணி மேலே வந்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி மட்டும்தான் எடுக்க போகிறோம். எப்படி கட் பண்ணுறது, சுலபமாக எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு ஹேண்டு அப்புறம் பட்டி பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து பேக் சைடு வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 மடிச்சுக்கோங்க, ப்ளவுஸ் பீஸ் வந்து 1 பக்கம் 2 மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து துணியை வந்து வெய்யுங்க. இப்போது ஒரு நான் எப்போவுமே இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுறது கிடையாது, ஏன்னா நான் வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். இதுக்கு தனியாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கிடையாது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க. காட்டன் துணி தான் நமக்கு வந்து பெஸ்ட்டான துணி, ஏன்னா இது வந்து வலுவலுப்பாக வந்து தளரி வந்து நமக்கு போயிடும். அதனால நம்ம வந்து காட்டன் எடுத்துக்கிட்டோன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் துணி தைக்கிறதுக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். எவ்வளோதான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ளவுஸ் எடுத்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு போயிடும், நமக்கு நல்லா வரலையோ அப்படின்ட்டு. அதனால நம்ம வந்து காட்டன் தான் வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் கட் பண்ணிவிட்டு இது வந்து எடுத்துக்க போகிறேன். இதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. சென்ட்ரல் நான் வந்து டிசைன் நெக்கிட்ட வந்து நான் கட் பண்ணல, எதனாலனா அது வந்து கொக்கி வைக்கிறதுக்காக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சைடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து ஹேண்டுக்கு வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஹேண்டுக்கு வந்து இதுவும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து இப்போ நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணி ஒரு 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் பார்த்தீங்க. அந்த துணியை வந்து நம்ம வந்து ஹேண்டுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ வந்து நம்ம ஹேண்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி துணியில் ஏதாச்சும் ஆர்டர் வந்து வந்துடுச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஆனால் எனக்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வரமாட்டேங்குது, க்ளீனாக வரமாட்டேங்குதுன்றவங்க வந்து குண்டூசி வந்து ட்ரை பண்ணுங்கள். குண்டூசினா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆனால் டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ வந்து 2 மடிச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குண்டூசி போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் தான் ஆகும், ஆனால் ஃபினிஷிங் நல்லா வரும். நம்ம சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு வந்து எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணுறது கிடையாது, ஏன்னா நமக்கு டைம் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதை வந்து நம்ம பார்த்து யோசிக்கணும். நம்ம வந்து குண்டூசி வச்சு ஃபுல்லாக ரவுண்டாகவும் கிளியராக நம்ம உள்ளே துணி வந்து போகாமல் குண்டூசி வச்சு கட் பண்ணு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும், துணியெல்லாம் உள்ள சைடு போகாது. அது வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. நானே எவ்வளோ தடவை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த துணியெல்லாம் எடுத்தேன்னா உள்ளே வந்து பீஸ் வந்து நிறையவே போகும், லைனிங்குள்ளே வந்து பீஸ் வந்து துணி வந்து நிறைய வந்து போயிருக்கு.
அதனால் வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு காட்டன் துணியை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பட்டி பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ரெண்டு துணி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு, இப்போ இன்னும் ஒரு ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம பட்டி இது பைப்பிங் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம பைப்பிங் வந்து கிராஸை தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி பூ பூவாக வந்து இருந்துச்சுன்னா பிகினர்ஸ்க்காக கிராஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ இந்த ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கேன். எதனாலனா இப்போ பூ பாருங்கள், இந்த அந்த பூ வந்து கிராஸாக இருக்குது. அதனால் நம்ம அப்படியே கிராஸாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக நமக்கு வந்து சரியாக போகும். இப்போ வந்து நான் 1.5 இன்ச் அளவுக்கு தான் எனக்கு எவ்வளோ துணி வேணுமோ அவ்வளோ துணி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு தேவையான துணி வந்து நான் கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம 1.5 இன்ச் அளவு இருந்தாலே போதும். ஹைட்டு வந்து உங்களுக்கு தேவையானது தான். ஏன்னா நெக் டிசைன் வந்து ஒரு ஒருத்தர் 4.5 இன்ச், ஒரு 5, ஒரு ஒருத்தர் 7 இல்லைன்னா 6 கூட வச்சுப்பாங்க. அதனால் நம்ம வந்து சொல்ல முடியாது. பட்டி பீஸ்க்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து 1.5 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ துணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறது வந்து காட்டன் துணியில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது ஆனால் ஸ்டிச் பண்ணணும், இப்போ தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க வந்து காட்டன் துணியை எடுத்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுனாலே நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. எல்லோரும் நம்மக்கிட்ட வந்து குறைகள் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் நீங்கள் கேட்காம உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வந்துச்சு, ஃபிட்டிங் அதை கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். என்னோடய ரிக்வஸ்டட் வீடியோ வந்து வந்து காட்டன் துணி தான். காட்டன் துணினா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ரெஸ்டட் போயிடும். எவ்வளோ தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து ஸ்டிச் பண்ணாலும் இந்த மாதிரி துணி எடுக்கும்போது, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி துணி எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம நல்லா தைக்கலையோ அப்படின்ட்டு. அதனால் காட்டன் துணி எடுத்து கட் பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நாளைக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து லைனிங் அட்டாச் பண்ணுறதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.